ஹே டூட், என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும் நான் கனடா வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் சென்னை டு கனடா அண்ட் எமிரேட்ஸில் நான் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தேன், என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டிங்னி மங்னின்னு இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹே டூட், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஆசை ஆசையாக வளர்ந்து பார்த்து ரசித்த நம்ம ஊரை விட்டு கொஞ்சம் வருஷமே நம்ம பிரிஞ்சிருக்க போகிறோம். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாக்கு. அண்ட் ஸோ இப்போ நேராக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ கனடாக்கு ஏன் போகிறேன், எதுக்காக போகிறேன் அப்படின்ற ரீசனை வந்துட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க வந்துட்டு நம்ம எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ண வீடியோஸ் தான் இருக்க போகுது. அண்ட் அங்கே நம்ம எமிரேட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஃபுட்டு, எடுத்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு டுபாய், டுபாய் டு மாண்ட்ரியல் அண்ட் மாண்ட்ரியல் டு டொரண்டோ. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளைட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாண்ட்ரியல்லேருந்து டொரண்டோ போட ஃப்ளைட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு ஏர் கனடா வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான், எல்லாம் ஃபேமிலியும் மிஸ் பண்ணி போகிற மாதிரி நானும் வந்துட்டு ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக என்னை பார்க்கறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க, எல்லோரையும் மிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு நேராக உள்ளே போயாச்சு. சரிடா, சரிடா, ஸோ எமிரேட்ஸில் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப ஆசாசையாக வந்துட்டு உள்ளே என்னென்னலாம் இருக்கும், எப்படிலாம் சாப்பாடு இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ உள்ளே நல்லா கம்ஃபர்டபுளாக பெட்ஷீட்ஸு, தலைக்காணி அண்ட் ஹெட்செட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிவியும் இருந்துச்சு, நல்லா ஜாலியாக படம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து 46 கிலோ, அதாவது 23 கிலோ ரெண்டு சூட் கேஸாக பிரித்து எடுத்துக்கலாம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 46 கிலோவுக்கு மேலே நீங்கள் எக்ஸீட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் காசு கேட்பாங்க. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு சூட் கேஸில் 8-8 கிலோ எக்ஸ்டெண்ட் ஆனதுனால 12,000 ரூபா கட்டினேன். அண்ட் 12,000 ரூபா கட்டி எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பொருள்லாம் இருக்குது, மசாலா சாப்பாடு அதாவது ரைஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் ஃப்ளைட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட்டு வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபுட்டுலேயே வந்துட்டு நிறைய இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் பிக் பண்ணிக்கலாம், லைக் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா. அதில் வந்துட்டு நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் அண்ட் கிராபோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஐட்டம்லாம் இருந்துச்சு, அது என்ன அப்படின்றத தேடி தேடி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி என்ன தான் இருக்குது, இதை வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, எப்படிலாம் கொடுப்பாங்க, இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்தேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ, அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. நான் ஃபோட்டோக்காக வந்துட்டு, நான் வீடியோக்காக வந்துட்டு இதெல்லாமே ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்ட்டு பாடுறோம், இந்த மாதிரிலாம் நான் போகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு கெத்துக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. ஒரு 3 hoursன்றதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் மீல், அதாவது ஒரே ஒரு மீல் அது வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பாஸ்தா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு கோகோனட்டில் வச்சுருந்தாங்க, தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் பட்டர், பிரெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாம் இதெல்லாமே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரும் இருந்துச்சு, அது வந்து வெட். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர், மாங்காய் தொக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சாதம் வேணுனா கூட தயிர் சாதம் கிடைக்குது. அண்ட் அது கூட இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நட்ஸு, குட்டி குட்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ஒரு சின்ன ஃப்ரூட் பவுல், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட்டு அதில் கட் பண்ணி பட்டர் தடவி சாப்பிட்றதுக்கு. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து ஒரு வெஜ் மீலும் வாங்கியிருந்தேன், அது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ அந்த வெஜ் மீலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பாஸ்தா நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ இப்போது துபாய் போகிற ஃப்ளைட்டில் வந்துட்டு இந்த கொடுத்த சிக்கன் ரைஸ், அதாவது சிக்கன் டிக்கா, அண்ட் அது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சுது, சொல்லி டிவி ஆன் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இதில் என்ன தான் இருக்குது அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு துபாய் வந்துட்டோம். நைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் துபாயோட அழகு எப்படி இருக்குது அப்படின்றத. ஹபீபி கம் டு துபாய் அப்படின்ட்டு சும்மா சொன்னாங்க. அண்ட்
துபாயிலிருந்து மாண்ட்ரியலுக்கு போகிற ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours போகணும். அண்ட் துபாயோட ஏர்போர்ட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, கடல் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு பேபி ஸ்ட்ராலர் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. அண்டு இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருந்துச்சு. வாட்சஸ்ஸு, கோல்டு கடை எல்லாமே வந்துட்டு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு துபாயோட ஏர்போர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், எமிரேட்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றத சொல்கிறேன். என்னோட வாட்டர் பாட்டிலாம் நான் இமிக்ரேஷன் பிளேஸில் வச்சுட்டேன். சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே அவங்களே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டர் பாட்டில் நேம்லாம் கேட்டு என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ போகிற இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு கலர் பென்சில், கலர் புக் கொடுப்பாங்க. அது ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இருந்தால் மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேக்பேக், அதாவது ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி. அண்ட் இது கூடவே வந்துட்டு ஒரு புக் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து ஒரு கலர் ஸ்கெட்சு அண்ட் கலர் பென்சிலோடு இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிப்பாங்க, போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்காக கொடுத்தாங்க. அண்ட் இது இல்லாமல் அவங்க ஃபோட்டோவும் எடுப்பாங்க, அதாவது ஃபேமிலியாக யாராவது வந்திருந்தாங்கன்னா. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட்டில் அதே சிக்கன் டிக்கா அண்ட் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம், சேம் தான். பட் ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஸ் ஒயிட் பண்ணுறதுக்கு ஒரு வெட்டவெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம நேராக அடுத்த ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாண்ட்ரியல். மாண்ட்ரியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் கிட்ட ஆச்சு அண்ட் வந்து இறங்கியாச்சு. ஸோ இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா கனடாவோட சில்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவை சொன்னாங்க கனடாவுக்கு போகாதீங்க ரொம்ப குளிரும் அப்படின்ட்டு, அதை வந்து ஃப்ளைட் உள்ளேருந்தே ரொம்ப ஃபீல் பண்ண தான் ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அண்ட் கனடாவில் இப்போ நம்ம வந்துட்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம். என்னது இது? அசால்ட் காலை வச்சுட்டோம். ஸோ நீங்கள் கனடாவில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அரைவ் கேன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமிக்ரேஷனில் என்னென்ன க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்றது அங்கேயே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபில் பண்ணிடலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா திரும்பி நீங்கள் கனடாவில் லேண்ட் ஆன உடனே ஒரு பெரிய போர்டில் வந்து அதை நீங்கள் திரும்பி ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அது முன்னாடியே ஃபில் பண்ணிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது. ஸோ அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அரைவ் கேன். அதை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஆப்பை நான் மென்ஷன் பண்ணுறேன். கனடா அப்படின்றது நிறைய பேருக்கு ஸ்டடீஸ்க்கோ இல்லை செட்டில் ஆகிறதுக்கோ ஒரு பெரிய ட்ரீமாக இருந்திருக்கும், ட்ரீமாக இருக்கும். ஸோ நீங்கள் கனடா வரீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன். அண்ட் எனக்கு தெரியல அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் ரீசர்ச் பண்ணி சொல்கிறேன். அண்ட் எஸ், இதுதான் கனடா வந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஹோம் டூர் அதை பார்க்கலாம்.